அரை பத்து பேரை தரமாக கவனிப்போம், நல்லா செஞ்சு கொடுப்போம். சென்னை ஸ்டைலில் நம்ம பிரியாணி போட்டுட்ருக்கிறோம். மந்தி மருந்து இருக்குன்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ தான் பிரியாணி இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. ட்ரை டிஷ்ஷஸும் வந்து இருக்குது, டிக்கா, ப்ரான், சில்லி. நல்லா இதில் சாப்பிடும்போது செமையான காரம் வாயிலர்களோடு வந்து முடிச்சிடறேன். பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக காம்போவாக இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம திருவாரூருக்கு தான் வந்திருக்கோம். திருவாரூரில் அல்ரீம் மந்தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். திருவாரூர் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே எக்ஸ்பாங்குடியிலேருந்தே அரேபியன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அரேபியன் ரெஸ்டாரண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அரேபியன் அப்படின்னாலே மந்தி ஐட்டம்ஸு, சைனீஸ் கலந்த அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அல்ரீமுக்கு வந்திருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மந்தி ஐட்டம்ஸ் இருக்குது. நமக்கு இன்றைக்கி வந்து மட்டன் மந்தி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை ரிவ்யூ எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அல்ரீமுக்கு வந்திருக்கோம். வேற போகலாம். நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்லாம் கவர் பண்ண போகிறதில்ல, அட்மாஸ்பியர் கவர் பண்ணிட்டு என்னென்ன இன்னும் டிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். லெட்ஸ் என்டர் இன் த அல்ரீம். ரெஸ்டாரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஆரம்பத்தில் நம்ம திறக்கும் போதெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப மோசமான நிலைமை தான் இருந்துச்சு. அம்மா சொல்லிக்கிற அளவுக்கு ஹோட்டல்ஸ் ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் அந்தளவு டேஸ்ட்டும் சுத்தமும் இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி, அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஆம்பிஷனாக வச்சுருந்தோம். எப்படின்னா நம்ம ஊரில் நம்ம ஒரு தரமான ஃபுட்டை கொடுக்கணும், நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறத நம்ம ஒரு ஆம்பிஷனாக வச்சுருந்தோம். நல்லா உடைக்கிறப்பினால கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம கைக்கு எல்லாம் வந்துச்சு. இடம் திறந்ததுலேருந்து நம்ம ஒரு அநேகமாக ஒரு ஒரு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம பிறகு நம்ம ஒரு போஸ்ட் கூட அடிச்சு ஹோட்டல் நம்ம திருவாரூர் நம்ம நகரத்தில் ஏன் விளம்பரப்படுத்தி ஒரு 1000 பேர் 2000 பேர் திரட்டி ஒரே நாளில் கொண்டு கடையில் திணிச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் சரமான ஃபுட்டை கொடுக்க முடியாமல் அவங்கள திட்டுவாங்க நமக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் 10 பேரை தரமாக கவனிப்போம், நல்லா செஞ்சு கொடுப்போம், நல்லா செஞ்சு கொடுப்போம். அந்த 10 பேர் போய் வேணால் ஃபியூச்சரில் வேணால் ஒரு 40 பேர் கூட்டி வந்தால் நம்ம செட்டப் ரெடியாக இருக்கும். நம்மள்ட்ட சென்னை ஸ்டைலில் நம்ம பிரியாணி போட்டுருக்குறோம். ஆசுமத்தில் தம் பிரியாணி போட்டுருக்குறோம். ஆனியன் ரைத்தாவை கொடுக்குறோம். கத்திரிக்காய் பச்சடி கொடுக்குறோம். சென்னையில் ஸ்டைலில் இங்கே திருவாரூர் யார் தம் பிரியாணி எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி தெரியல. மக்கள் வந்து நல்ல ஃபீட்பேக் பிரியாணிக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பிரியாணி நல்லா சாப்பிட்டு போது மக்கள் நல்லா வர திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆரம்பம் நம்ம ட்ரெண்டில் இருக்குது. நம்மள்ட்ட மந்தி மட்டும் அந்த ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பிரியாணி நல்லா இருக்குது அந்த கடையில். சைனீஸ் ஃபுட் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதேமாரி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ், மற்ற காலேஜ் பசங்க அவங்க தான் நமக்கு ரொம்ப தேங்க் பண்ணி அவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் குரூப் குரூப்பாக வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை பற்றி ரிவ்யூ போட்டு அவங்க தான் நம்மளை டாப்அப் கொண்டு போகிறாங்க. அவங்க மக்கள் மத்தியில் நம்ம கடை மந்திக்கு மட்டும்தான் ஃபேமஸ்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சுனால மற்ற ஃபுட்டு இல்லைங்கிறது அவங்க வந்து அவங்க மெயின் செட்டில் வந்துருச்சு. போக்குணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ஃபுட்டஸ் இருக்குது, சைனீஸ் ஃபுட்லாம் கொஞ்சம் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி மந்தியில் வின் பண்ணமோ அதேமாதிரி பிரியாணியும் சைனீஸ் ஃபுட்லையும் வின் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக செய்வோம். சுத்தமானதை கொடுப்போம், தரமானதை கொடுப்போம், நல்லதை கொடுப்போம், நல்லதாக பார்த்து கொடுப்போங்கிற நம்பிக்கையில் நான் என் நண்பரும் ரொம்ப அயராது வளர்ச்சிட்டு இருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடையில் ஏசி போட்டிருக்காங்கப்பா, அந்த கடல பார்க்கிங் இருக்குப்பா, அந்த கடையில் மற்ற ஃபெசிலிட்டி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அந்த கடைக்கு ஃபுட்டு நல்லா இருக்கா, நல்லா இருந்துச்சுன்னா சைக்கிளை கொண்டு போய் அங்கேயாச்சும் போட்டு நடந்து வருவாங்களே ஒழிய. இதுதான் நமக்கு மெயின் அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிறோம். எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது. கிச்சனில் நம்ம இருந்து நம்ம கைப்பக்குவத்தில் செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தரமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா பிரியாணியும் சரி மந்தியும் சரி நம்மளுடைய ஓன் ப்ரிப்பரேஷன். அது சைனீஸ் ஃபுட்டுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸ்பெஷலாக பார்பிக் சிக்கன் நல்லாயிருக்கும். அது முள் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயிலில் போடுறோம் நம்ம. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக, திருவாரூர் யார்ட்டுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு பார்க்குறோம். அதை திருப்பி திருப்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை நீங்களும் வாங்க சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை டேரெக்டாக எங்கள் முகத்துக்கு நேரம் சொல்லிகிட்டே போங்க. நான் மாற்றிக்கிறோம் அதை என்ன செய்வோம். இங்கே வந்து இந்த சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, ஃபிஷ் மந்தி இது எல்லாமே வந்து ஸ்பெஷலாக. ஃபிஷ் மந்திக்கு வந்து வஞ்சிரம் மீன் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். கேட்டால் ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல் மட்டன் மந்தி அப்படின்னா ஆர்டர் பண்ணால் பண்ணி கொடுப்பாங்க. சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி ₹140 அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நல்லா ரீசனபிளாக தான் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸில் வந்து கோபி ஃப்ரைட் ரைஸு, மஞ்சூரியன், பனீர் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. சிக்கனில் வந்து மட்டன் ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்குது, மிக்சடு ஃப்ரைட் ரைஸும் இருக்குது, ஷெஸ்வான் இருக்குது, ஆலு கோபி மசாலா அப்படின்லாம் இருக்குது. ஜஸ்ட் ₹90. அண்டு ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி ஃபுல் ₹800, 4 பர்சன் சாப்பிடலாம், 3 kg அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி புக்கிங் கண்டிப்பாக பண்ணணும் வந்து போட்டிருக்காங்க. ஈவன் பார்ட்டி ஆர்டர் கூட இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அரேபியன் கப்ஸா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கப்ஸாலாம் என்னென்னு எனக்கு தெரியல. 4 ஸ்லைஸ் வஞ்சிரம் வச்சு அரேபியன் மஸ்லி அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. அது வந்து ₹1000 போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்ட்டி ஆர்டர், மினிமம் 5 ஷேன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களுடைய பார்ட்டிக்கெல்லாம் வந்து பண்ணி தருவாங்க. ஈவன் நம்ம பர்த்டே பார்ட்டி, ஃபாரின்லேருந்து வர ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறது, மந்தி ஐட்டம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். உட்காந்து சாப்பிட்றதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மிஷினி ஏரியாவும் இருக்குது, மேலே சாப்பிட்றதுக்கு மாடியில் மந்தி ஏரியாவும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு இங்கே தான் போய் நம்ம வந்து பண்ண போகிறோம். மாடியில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். நான் வந்து மந்தி ஸ்பெஷல் ஹோட்டல் அப்படிங்கிறதுனால மந்தி ஏரியாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் அவர் ஃபுட்.
நமக்கு அல்ரீம்ல இங்க வந்து இங்க ஸ்பெஷலான இந்த மந்தி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து மந்தி தான் சமையான ஃபேமஸ். ஆக்சுவலா மட்டன், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்திலையும் மந்தி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க வந்து ஆர்டர் பண்ணிடணும். ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அது மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப பெரிய பிளேட்ல 3 or 4 மெம்பர்ஸ் வந்து சஃபிஷியண்டா சாப்பிட்ற அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து மட்டன் மந்தி ஒரு சிங்கிள் அப்படின்னு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் வந்து பார்க்க போறோம், ரிவ்யூக்காக பண்ண போறோம். ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஃபுல்லா ஆஃப்னு வாங்கும் போது இதுல வைக்கக்கூடிய இந்த மட்டனோட குவான்டிட்டி வந்து மாறும். இதுல வந்து சின்ன 2 பீசஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம இதுலயே வந்து சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பிளேஸ் பண்ண சொல்லிட்டோம். இந்த ஆலிவ்ல செஞ்ச இந்த சிக்கன், ஸோ பார்பிக்யூ சிக்கன் தந்தூரி, ஸோ நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இது வந்து தந்தூரி கிரில்லும் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில்லெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் வந்து வாங்கிக்கலாம். நமக்கு டேஸ்ட்டுக்காக அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் டிஷ் அப்படிங்கும்போது அந்த தக்கூஸ் அப்படிங்கிறதான் வந்து பீக்கான ஒரு ஸ்பைஸில் இருக்கும். ஈவன் இங்கே எல்லா ஐட்டமே வந்து ஸ்பைஸ் தான். திருவாரூர் பீப்புள்ஸ் ஒரு ஸ்பைஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே மந்தி ட்ரை பண்ணலாம். ஈவன் சைனீஸ் ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வந்து தக்கூஸ் இது வந்து நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான். இதுக்கு புதினா செஞ்ச மின்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தந்தூரிக்கு பார்பிக்யூக்கு இதுக்கு வந்து கொடுக்குறது மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைனஸும் வந்து அதுக்குள்ளே சைட் டிஷ் தான். சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். வந்து பாசுமதி ரைஸில் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மந்தியே நமக்கு வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சின்ன பவுலில் எனக்கு கொடுங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சின்ன பவுலில் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு எக்கும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கன் சுக்கா இதுவும் வந்து ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தான். நீங்கள் வந்து பிரியாணி வாட் எவர் இட் மேபி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சிக்கன் சுக்கா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்திக்கு வந்து நம்ம தக்கூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சேர்த்து சாப்பிட்ணும். மட்டன் மந்தி அப்படிங்கிறதுனால மட்டனை வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஜூஸியாக இருக்குது. ஜூசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா ஜூஸியாக இருக்குது. நம்ம மட்டன் மந்தி வாங்கினோம் அப்படின்னா மட்டன் பீசஸ் கிடைக்கும், சிக்கன் மந்தி அப்படின்னா சிக்கன் பீஸ். ஸோ அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா 11:00 மார்னிங் 11:00 வந்து ஷவர்மா, கிரில்லு, பார்பிக்யூ, இந்த ஆல்வி பார்பிக்யூ இது எல்லாமே வந்து கிடைக்குது. நைட்டு 11:00 வரைக்கும் கண்டினியூஸாக திருவாரூரில் இந்த இடத்துல அல்ரீமில் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல். 11:00 நீங்கள் வந்து இந்த சிக்கன் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து தக்கூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மந்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது மந்தியோட டேஸ்ட்டை இது வந்து நல்லா ஸ்பைஸியாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரைடு ஆனியனு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி இதுக்கு மேலே நிறைய பொரிச்சு போட்டிருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு. நான் நிறைய இடங்கள்ல மந்தி சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக மந்தி அப்படின்னாலே ஒரு ட்ரையாக இருக்கும், வேகாக போகும். சாப்பிடும்போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது ரைஸு. அவங்க சொல்லும்போதே மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க தக்கூஸ் அப்படிங்கிறது இதோட டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்குன்னு. ரியலி அந்த டேஸ்ட்டை வந்து இது நல்லா ஓவர் கம் பண்ணி வெளில எடுத்து கொடுக்குது. இதில் மட்டன் பீஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஃபுல் வாங்கினீங்க அப்படின்னா ஒரே பீஸாக அப்படியே கொடுப்பாங்களாம். 1 kg அப்படின்னா 1 kg வந்துடும். ஹாஃப் வாங்கினீங்கன்னா 1/2 kg ஒரே பீஸாக வந்துடும். மட்டன் ஆக்சுவலாக இந்த 65 கலருக்கு நான் எங்கேயுமே வந்து பார்த்ததே இல்லை. நல்ல ரெட்டிஷாக, நல்லா கோல்டனாக, சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டு பெஸ்ட்டு. யூ கேன் ட்ரை மட்டன் மந்தி. அந்த அளவுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு. எக்ஸ்ட்ராடினரி ப்ரிப்பரேஷன். அந்த கறி வந்து நல்லா அப்படியே பொசு பொசுன்னு வெந்திருக்கு சாப்பிடும்போது. 2 bites நான் வந்து கடிச்சு முழுங்கிட்டேன். எல்லா சைட் டிஷ்ஷோடையும் நம்ம வந்து சேர்த்து 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 இதை வந்து சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக மைனஸோடு சேர்த்து சாதத்தில் போட்டு மந்தியோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது இங்கே. வெரி குட் டேஸ்ட். மந்தி பற்றி சொல்லணும்னா எக்ஸ்ட்ராடினரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தந்தூரி சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். தந்தூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு விங்ஸ் பீஸு. ஸோ கறி வந்து நல்லா வெந்திருக்கு. மைனஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் தந்தூரி. மைனஸ் வந்து இவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நல்லா ஒரு ஹார்ட் பைட் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த தந்தூரி. டேஸ்ட் இஸ் ஆல்சோ ஸோ பர்ஃபெக்ட். ஆலிவ் பார்பிக்யூ நான் ஆக்சுவலாக எங்கேயுமே வந்து சாப்பிட்டதில்லை. ஆலிவ் ஆயில் வந்து சமைப்பாங்க, பட் ஆலிவ் பார்பிக்யூ அப்படிங்கிறது நான் ட்ரை பண்ணதில்லை. லெக் பீஸ் மாட்டி இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய லெக் பீஸ் அப்படின்ட்டு. ஆலிவ் ஆயில் வந்து ஆக்சுவலாக ஹார்ட்டுக்கு வந்து நல்லது ரொம்ப. இப்போ நம்ம வந்து ஃபுட்டில் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் வராது. ஈவன் இந்த ஸ்மெல் கூட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லாம் வந்து இல்லை. ஆலிவ் அப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு டெலிஷியஸான ஒரு வாசனையாக தான் இருக்குது. ஆலிவில் சிக்கனை வந்து பார்பிக்யூ பண்ணால் இப்படி தான் இருக்குமா டேஸ்ட்டு. நல்ல ஒரு டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக வந்து பண்ணியிருக்காங்க. புதினா மின்ட்டு கூட அது வந்து கொடுத்துருக்காங்க. புதினா மின்ட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா எடுத்து சாப்பிட முடியுது. ஸோ எல்லாத்தையும் நினச்சி தான் சாப்பிட முடியும். இங்கே வந்து நல்லா எடுத்து சாப்பிட முடியுது. வாவ், பச்சை மிளகாய் காரம் செமையான தூக்கல். ஆக்சுவலாக அந்த ஆலிவ் பார்பிக்யூ வந்து கலரில் ஆர்டினரி தந்தூரியை விட கொஞ்சம் டிஃபராக இருக்குது. எல்லோயிஷா அந்த மாதிரி இருக்குது. நல்லா இதில் சாப்பிடும்போது செமையான காரம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆலிவ் பார்பிக்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். செமையான டேஸ்ட். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து நமக்கு கிரில் சிக்கனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரில் சிக்கன் வந்து ஃபுல், ஹாஃப்,
குவார்ட்டர் எல்லாமே வந்து கிடைக்குது. நம்ம வந்து கிரில்ல எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த லெக் பீஸ் தான். லெக் பீஸ் இஸ் மை ஃபேவரேட். ஜூஸியாக இருக்குது கிரில்லு, ரொம்ப போட்டு அப்படியே ஹாட் பண்ணிடல, நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மென்ட்டில் வந்து மென்ட் சாஸ் தான் அதிகமாக இருக்கும், மென்ட் ஃப்ளேவர் தான் வந்து அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து இந்த சில்லி ஃப்ளேவர் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பைஸ் லவ்வர்ஸ், யூ கேன் ட்ரை பார்பிக்யூ வித் திஸ் க்ரீன் சாஸ் ஹியர். அதேமாதிரி இந்த ஜூசினஸ் இட்ஸ் பர்ஃபெக்ட். மைனஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மைனஸோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வச்சு தான் மற்ற எல்லா ஐட்டம்ஸும் வந்து உள்ளே இறங்கும். அப்போ தான் வந்து இந்த ஹாஃப் கிலோவில் வந்து உங்களால் உள்ளே தள்ள முடியும். ஸோ மைனஸ் வந்து அட்டகாசம். ஆக்சுவலாக இங்கே வந்து பிரியாணியும் வந்து சென்னை ஸ்டைலில் சூப்பராக வந்து தம் பிரியாணியும் பண்ணுறாங்க. சிக்கன் ஆஸ் யூஷுவல் மட்டன் வந்து கிடைக்குது. லைன் கப் வந்து பார்த்தேன், அதிகமான குவான்டிட்டி தான் வந்து கொடுக்குறாங்க, நிறையா இருந்துச்சு பவுலில். ஸோ அது கூட பெரிய லெக் பீஸ், அதுக்கப்புறம் எக்கு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. நம்மளால் இந்த மந்தியும் சாப்பிட்டுட்டு அதையும் வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால சின்ன பவுலில் வந்து வாங்கியிருக்கேன். மேலே ஃப்ரைடு ஆனியன்ஸ் இது மாதிரி எல்லா டாப்பிங்ஸும் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பிரியாணியை வந்து நம்மளுடைய ஓன் சிக்னேச்சர் ஸ்டைலில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக் பைட்டு வாயிலர்களோடு வந்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வாய் பிரியாணி. எஸ் ஐ காட் த டேஸ்ட், அந்த டேஸ்ட் ரியலி. இந்த பிரியாணியில் வந்து எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ரைஸ் வந்து பிரேக்கே ஆகலை, வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பீஸ் வந்து இருக்குது, நல்லா ஆக்சுவலாக வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. தம் பிரியாணி அப்படின்னாலே சிக்கன் பீசஸ்லாம் பயங்கரமாக செமையாக வெந்துடும், டேஸ்ட்டும் வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். நான் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் நான் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன். நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுத்த ஒரு பிரியாணி அப்படிங்கிற லிஸ்ட்டில் அல்ரீம் பிரியாணி வந்து சொல்லலாம். கண்டிப்பாக அல்ரீம் வந்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. ஃபைனல் அண்ட் ஃபைனல் அண்ட் ஃபைனல் அல்ரீமோட ஒரு சிக்னேச்சர் அப்படின்னே சொல்லலாம், சிக்கன் சுக்கா. ஸோ இது வந்து நல்லா அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, பட் நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. சிக்கனோட அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்லா இருக்குது உடைக்கிறதுக்கு. வந்து நல்லா வேக வச்சுருக்காங்க. மசாலாவோடையே நம்ம எடுத்து காரம் வந்து 0.2% தான் இருக்குது. இதில் ஸ்வீட்டியான ஒரு டேஸ்ட் சேர்த்து சாப்பிடும்போது மைல்டான அந்த டொமேட்டோ ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்களே, இது வந்து நாக்கில் தெரியுது. பிரியாணிக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிட்லாம், பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக காம்போவாக இருக்கும். மசாலாலாம் வந்து இன்டெப்த்தாக போய் நல்லா அந்த சிக்கனில் வந்து சார்ந்துருக்கு. இது வந்து பிரிஞ்சாலில் செஞ்ச ஒரு சைட் டிஷ், நல்லா கெட்டியாக திக்காக அப்படியே கத்திரிக்காயெலாம் முழுசாக வந்து உலர கிடக்கு. ஸோ பார்த்தீங்களா, நல்லா ஆயிலியாக சூப்பர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது ஒரு ஹாஃப் பிரியாணி இதை வச்சு இந்த கப்பை வச்சு முடிச்சிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அதுவும் ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைனலாக அந்த சாலடோட முடிப்போம், உங்களுடைய வீடியோவை முடிக்கலாம். வழக்கம் போல் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். டேக் கேர், பாய். சிக்கன் சுக்கா தானே ப்ரோ, நீங்கள் போயிருங்க ப்ரோ, கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் சைலண்ட்டா, நைட்டு 10 மணி வரைக்கும் கிரில்லு தந்தூரி பார்பிக்யூ ஷவர்மா. 11 o'clock காலையிலேருந்து மார்னிங்லேருந்து யார்த்தியுமே கிடையாது. மார்னிங் வந்து கிரில்லு கிடைக்கும், தந்தூரி கிடைக்கும், ஷவர்மா கிடைக்கும். ஷவர்மா கிடைக்கும் 11 to 11. வாயிலர்களோடு வந்து முடிச்சிடறேன்.